வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வெங்காய பஜ்ஜிங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வெங்காய பக்கோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் அந்த ரெசிபியும் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, வெங்காய பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? அந்த வெங்காய பக்கோடா வந்து கடல மாவில் பண்ணுறது. இது வந்து மைதா மாவுலையும் கார்ன்ஃப்ளவர் மாவுலையும் செய்கிற பஜ்ஜி. ரெண்டுமே வேறு வேறு தான், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காய பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். மூணு பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை உங்கள் தேவைக்கேற்ப, சோம்பு ஒரு ஸ்பூன் போடணும், அப்புறம் சோடா உப்பு, அப்புறம் கேசரி பவுடர் ரெட் கலரு, அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஆறு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மைதா வந்து ஒரு மைதாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் கலந்து ஒரு அரை கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம வெங்காய பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்ல கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வெங்காய பஜ்ஜி செய்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை இப்படி நீட்டை நீட்டாக வாக்கில் அறுத்து தண்ணியில் வந்து அலசுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை அலசிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அறுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை அடுத்து மைதா மாவும் அரிசி மாவும் கலந்து வச்சுருக்க மாவு இதில் போட்டுக்கிறேன். ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து சோடா உப்பு ஒரு கா ஸ்பூன் போட்டுக்கிறேன். சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு கிளறிக்கலாம். நம்ம வந்து பஜ்ஜி பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சோன்னு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். தெளிச்சுக்கோங்க. சோடா உப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, அப்போ தான் கொஞ்சம் வடை வந்து உப்பலாக வரும், அதுக்காக தான். நம்ம சோடா உப்பு எதுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா, அப்போ தான் பஜ்ஜி வந்து கொஞ்சம் உப்பலாக வரும், அதுக்கு தான். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோன்னு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். அது எதுக்குன்னா, நம்ம டீ கடையில் போடுற வெங்காய பஜ்ஜி மாதிரி கலர் வர்றதுக்காக. அடுத்து முக்கியமானது என்னென்னா, உப்பு உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான பதத்தில் வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு, பஜ்ஜி மாவு. இப்போ வடை செட்டில் போட்டு எடுக்கிறது தான் வேலை. ஒரு டீ குடிக்கிற டைமில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை செட்டியில் பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. காஞ்சிட்ருக்க நேரத்தில் நம்மளுக்கு காஃபிக்கு பாலும் பொங்கிருச்சு.
இப்போ நம்ம பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த பதத்தில் மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வெங்காய பஜ்ஜி வரும், இல்லாட்டி வெங்காய பக்கோடா வந்துடும். பிள்ளைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லையா, என்ன சட்னி பண்ணலான்னா ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதும், ஈஸியாக வெங்காய பஜ்ஜி செஞ்சிடலாம். இது மாதிரி பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, பிரட்டி போட்டுக்கலாம். நான் கலர் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைல்டான கலராக தான் இருக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி மைல்டாக கலர் போட்டுக்கிட்டா போதும். உங்களுக்கு இன்னும் கலர் தேவைனா கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடையில் இருக்கிற வெங்காய பஜ்ஜி இப்போ நம்ம வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக மொறு மொறுன்னு. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயமும் உதிரலை. அந்த பதத்தில் மாவு பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக வரும் பஜ்ஜி. மிச்ச வெங்காய பஜ்ஜியும் பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம சூப்பரான வெங்காய பஜ்ஜியும் ரெடி, அதுக்கேற்ற ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபியும் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.